குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னதான் டெய்லியும் நான் வந்து உங்களை மீட் பண்ணாலும் கால்ல இருந்து நைட் வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் அப்படி சொல்லி நிறைய பேர் அடம் பிடிச்சதா கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்ல குட்டிஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் ரீசெண்டா என்னோட ஃபேன்ஸ் லிஸ்ட சர்ச் பண்ணி பார்த்த தான் தெரிஞ்சிச்சு பத்தாயிரத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்கு இதை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல வந்திருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம் சோ லேட் பண்ணாம ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு த ஷோ குட்டி பிசாசே நம்ம ஸ்நேங்க்ஸ் சாப்பிட்டுட்டுருக்கும் போது திடீர்னு யாராக வந்து நம்ம ஸ்நாங்க்ஸாக எடுத்து சாப்பிடுவாங்க அதை தடப்படன்னு நினைப்போம் ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாம யோசிக்கிட்டு இருக்கா அந்த கேப்ல தட்டில் இருக்க எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அந்த டைம்ல என்ன பண்ணனும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஏய் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா அடி கொண்டு மூக்கில் உடையாடி ஓடி போயிடங்குட்டு ஓகே நானே இத கொஞ்சம் ஊட்டி விட்றேன் ஆக்காட்டு ம் சாப்பிட்டு நல்லா இருக்கா சரி சரி ஓகே பாத்தீங்களா குட்டீஸ் நம்ம தத்துல இருக்க சாப்பாடை யாராவது சாப்பிட வந்தாங்க அப்படின்னா கையை இது எடுத்து மூக்குலயே அடிக்கணும் ஏன் மூக்குல அடிக்கணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி கவனமா கேட்கணும் ஏன் அப்படின்னா மூக்கு இருக்க பேதால நல்லா மோப்பம் பிடிச்சி என்ன சாப்பாடு அப்படின்னு சாப்பிட வராங்க மூக்கையே அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வர மாட்டாங்க ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க பயன்படுத்தி பாருங்க குட்டிஸ் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சியோட சண்டையை தான் பார்க்க போறோம் அதுல என்ன ஸ்பெஷலு எங்க வீட்டுல டெய்லியும் தான் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம பார்த்து வந்தே ஆகணும் பாப்பா வா அவளுக்கு இது வேணா நம்ம வேற எங்க போலாம் போ எனக்கு தான் வேணும் நீ கிளம்பு பாத்தீங்களா குட்டீஸ் ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தங்கச்சிக்கு பிடிக்கிறது அண்ணனுக்கு பிடிக்காது அண்ணனுக்கு பிடிக்கிறது தங்கச்சிக்கு பிடிக்காது இது காலங்காலமா எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒண்ணுதான் தங்கச்சி வந்து எதாவது வேணும்னு ஆசைப்பட்டா இல்லம்மா அது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு அண்ணனுக்கு தெரியும் இருந்தாலும் தங்கச்சி ஏன் வேணும்னு அடம் பிடிக்குது அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்போ நமக்கு அது வேணும் தானே குட்டிஸ் நீங்க எப்பயாவது இப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா வீட்டில் யாருமே கிடையாது வீட்டில் இருக்க கேம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி விளாண்டு விளையாண்டு செம்ம போர் அடிச்சிருச்சு வேறு விளையாடுறதுக்கு எந்த ஒரு கேம்ஸுமே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க இங்கே ஒரு குழந்தை அழகா பிளான் பண்ணி அதை எக்ஸிகூட் பண்ணி வச்சுருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாமா ஏ போட்டு விளாட போறேன் பாத்தீங்களா குட்டீஸ் எதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க வெளியே கடைக்கு போய் கேம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க கேட்டதா அம்மா வாங்கியும் தர மாட்டாங்க அதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க நமக்கு தான் கைவசமா தம்பி பப்பா தங்கச்சி பப்பான்னு இருக்காங்களே அவங்கள தேவைப்பட்டா பேட்டாகவும் பந்தாகவும் பலகையாகவும் எப்படினாலும் மாத்தி நம்ம விளையாடலாம் குட்டீஸ் ஒரு பெரிய காடு இருந்துச்சான் அந்த காடு ஃபுல்லா நிறைய மரங்கள் இருந்துச்சான் அந்த மரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பலகை இருந்துச்சான் அந்த பலகைக்கு மேல கரடி நடந்து வருது குட்டி என்ன நான் கதை சொல்கிறேன்னு தாண்ணா பார்க்குறீங்க இல்லை குட்டீஸ் உண்மை தான் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போ தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு சிக்க மங்கு சிக்க மங்கு சச்சப்பப்பே சிக்க மங்கு சிக்க ஓ அது வந்து கரடி இல்லையா குழந்தையா நான் கூட கரடி நினச்சி பயங்கரமாக பயந்துட்டேன் குட்டீஸ் நீங்களாம் ரொம்பவே மோசம் நான் நல்ல நல்லா கெட்ட போட்டு உங்களை சிரிக்க வைக்கிறக்காக தான் அந்த மாதிரி கெட்ட போடுறேன் ஆனால் நீங்கள் ஏன் அப்படி கெட்டப்லாம் போட்டு என்னை பயம் கொடுத்துட்டீங்க நான் உங்களை விட ரொம்ப குட்டி பாப்பா இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா நான் அப்புறம் பயந்துடுவேன் இந்த மாதிரிலாம் இந்த பண்ணாதீங்க சரியா குட்டீஸ் நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன் இந்த ரெண்டு குழந்தைங்களும் கண் இப்படி இமைக்காம ரொம்ப மும்பலமா ஏதோ பார்த்துட்டே இருக்காங்க அது என்னங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல அது என்ன வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா அக்கா இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அக்கா இந்த ப்ரோக்ராம் ஆமா இது இந்த சாப்பிட்டுட்டே என்ன ம் சரிக்கா சூப்பரா இருக்குக்கா எல்லா வீடியோஸ்க்கும் சூப்பரா அழகா சொல்றாங்கல்ல நம்மளும் இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா வீடியோ அனுப்பணும்க்கா ஆமாடா செம்மையாக இருக்குடா அது எல்லாமே குட்டீஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்துருக்கலாம் அந்த ரெண்டு குழந்தைங்க எதை பார்க்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி பிசா ஷோவை தான் அவ்வளோ மும்பரமாக பார்க்குறாங்க அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போரே அடிக்காமல் செம்மையாக பார்த்துட்ருக்காங்க நான் கூட அப்பயே சொன்னேன் என்னோட ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இப்போல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு அப்போ நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க அதுக்கு இதுதான் சாட்சி இப்போ வந்து நம்புறீங்களா எனக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்காங்கன்னு குட்டிஸ் இந்த வீடியோ பார்த்து நான் பயங்கரமாக குழம்பியே போயிட்டேன் இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் டைம் எடுத்துச்சு

நான் கூட முத பார்க்கும் போது என்னடா குழந்தைய போய் பொம்மை நினச்சி இந்த ஓட்ட ஓடிக்கொண்டு இருக்கேன் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம்தான் தெரிஞ்சு அந்த குழந்தையே ஒரு பொம்மை தானு பரவாயில்ல இந்த கண்டுபிடிக்கிற விஷயத்தில் என்ன விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அறிவு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு குளிக்கிறது சுத்தமாக பிடிக்காது என்ன உண்மையை சொல்றேன்னு பார்க்குறீங்களா நான் சொல்கிறது உண்மை தானே ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கும் குடிக்கிறது பிடிக்காது தான் ஆனால் இங்கே ஒரு குட்டி

என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு நீங்கள் குளிச்சிடலாம் அப்படின்னு நல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து குளிக்க போனாலும் அந்த தண்ணி ஜில்லுன்னு இருந்து அது நம்ம மேலே பட்ட உடனே நம்மளுக்கு தோணிரும் கண்டிப்பாக நீ குளிச்சி ஆகணுமா நாளைக்கு குளிக்கலாமே அப்படின்னு என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு குழந்தை தானே என்ன குட்டீஸ் நான் சொல்றது உண்மைதானே ஒரு வீட்ல மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸா பயங்கரமா ஜாலியா விளையாடுவாங்க ஆனா மூணாவது குழந்தை விளையாடணும்னு ஆசை இருக்கும் வெங்காட போகும்போது ரெண்டு குழந்தைங்க விளையாட விடாம பண்ணிருவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் வீடியோ பாத்துட்டு வந்துடலாமா பாத்தீங்களா குட்டிஸ் இந்த வீடியோ கண்டிப்பா மூணு குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ரெண்டு குழந்தைங்க ஜாலியா விளையாடுவாங்க இன்னொரு குழந்தை விளையாட போகும்போது அவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்களோ அதையே மறந்து இந்த குழந்தைய வச்சு ஃபன் பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இதை ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றேன் அப்படின்னா எங்க வீட்லயும் மூணு குழந்தைங்க ரெண்டு பேரும் என்னதான் ஃபன் பண்ணி விளையாடுவாங்க அதனாலதான் சொல்றேன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் புரியும் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை பார்த்தங்களா குட்டீஸ் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் ஏன் அப்படின்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டு டெய்லியும் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது குட்டீஸ் இதே நம்ம சீக்கிரத்தில் நான் கண்டிப்பாக ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆயிடுவேன் நினைக்கிறேன் சரி ஓகே குட்டீஸ் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்றைக்கி ஷோவில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வர ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம உங்க வீடியோவை சென்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் பல வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண போறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்க பவானி டாடா பாய் பாய்